கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் வாரண்ட் எப்படி கொடுக்கங்கிறத பற்றி பார்க்கும் சமன் எப்படி கொடுக்கங்கிறத போன செஷனில் பார்த்தோம் இப்போ வாரண்ட்டை பற்றி சொல்லுவது செக்ஷன் எழுபதுலேருந்து அந்த வாரண்ட் ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூரேஷன் ஒரு வாரண்ட் கொடுத்தாச்சுன்னா வாரண்ட் ஷேர்பி இன்ஸ் ரைட்டிங் சைன்டு பை த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருப்பாரு சைன் பண்ணுவான் கோர்ட்டோட சீல் இருக்கும் அதோட லைஃப் என்னங்கிறத சொல்லுது சப்செக்ஷன் டூ இட் வில் ரிமைன் இன்ஃபோர்ஸ் அண்டில் இட் இஸ் கேன்சல்டு பை த கோர்ட் ஆர் அண்டில் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் கேன்சல் ஆகுற வரைக்கும் அதுக்கு லைஃப் இருக்குது அல்லது அவனை அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாச்சா அவனை அரெஸ்ட் பண்ண வரைக்கும் அங்கே லைஃப் இருக்குது அப்போது வாரண்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை எக்ஸ்பயர் எப்போ ஆகுது ஒன்று அரெஸ்ட் ஆகணும் இல்லாட்டா கொடுத்த கோர்ட்டே அது வேண்டாம் அப்படின்னு வைக்கணும் எழுபத்தி ஒன்று பவர் டு டேரக்டு செக்யூரிட்டி டு பி டேக்கன் அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுக்கலையே அவனை ஒரு பெயில் பாண்டை வாங்கிக்கோ பாண்டு வாங்கிக்கோ அல்லது பெயிலில் விட்டுரு என்ன சொல்லுவாங்க கோர்ட் ஹேஸ் எ டிஸ்கிரிஷன் டு டேரக்ட் பை என்டாஸ்மெண்ட் ஆன் த வாரண்ட்டு வாரண்ட்டிலே எழுதிருந்தாங்க இந்த ஆள் இஃப் கி எக்ஸிக்யூட்ஸ் ஏ பாண்ட் வித் சஃபிஷன்ட் ஷூரிட்டீஸ் ரெண்டு ஜாமீன்தார் கொடுக்காங்க பாண்ட் எழுதி கொடுக்காங்கன்னா விட்டுருங்க ஷால் டேக் சச் செக்யூரிட்டி அண்ட் ஷேல் ரிலீஸ் சச்சு பேர்சன் ஃப்ரம் கஸ்டடி அரஸ்ட் பண்ணி பெயிலில் வெளியே விட்டுறலாங்கிறதுக்காக தான் பாண்ட் எழுதி கொடுத்தாங்களா நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு த என்டாஸ்மெண்ட் ஷால் ஸ்டேட் த நம்பர் ஆஃப் ஷுரிட்டிஸ் எத்தனை ஷுரிட்டிஸ் வேணும் என்ன அமௌண்ட்டுக்குள்ளே ஒர்த்து வேணும் அவங்களுக்கு எந்த டைமில் அவர் கோர்ட்டுக்கு வரணும் இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணும்போது ஆளை கிடச்சாங்கன்னா அவன்கிட்ட செக்யூரிட்டியை வாங்கிட்டு ஷூரிட்டி வாங்கி ஒரு பாண்டு எழுதி வாங்கிட்டு விடுங்க இந்த தேதி கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு இது கிடச்ச உடனே இதை அவங்க கோர்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கணும் ரெண்டு வாரன்ஸ் டு ஹோம் டைரக்டர் யாருக்கு வாரன்ஸ் அனுப்பணும் ஏ வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஷேல் ஆர்டினர்லி பி டைரக்டட் டு ஒன் ஆர் மோர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தருக்கும் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கோ போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்கலாம் இப்போ ஒரு ஆள் அக்யூஸ்டே இவன் வீடுங்க ஆஃபீஸங்க அங்கே வேலை பார்க்காம் ரெண்டு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனாக ரெண்டு பேரும் கூட கொடுக்கலாங்கிறதுக்காக சொல்லுதாங்க ஒன் ஆர் மோர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பட் த கோர்ட் இஷ்யூஇன்ஸ் warrant மே இஃப் இட்ஸ் immediate execution இஸ் நெசசரி உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் நோ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் இம்மிடியட்லி அவைலபிள் போலீஸ் ஆஃபீஸரே கிடைக்கல டேரக்ட் டு எனி அதர் பேர்சன் ஆர் பேர்சன்ஸ் அண்ட் சச் பேர்சன் ஷேல் எக்ஸிக்யூட் த சேம் அப்போ இமிடியட் அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஆளு ஆள் கிடைக்கல போலீஸ் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது வேறு யாரை வேணாலும் செய்யலாம் உதாரணத்துக்கு கோர்ட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸரை பிடிச்சி கோர்ட் அஃபீஷியலை பிடிச்சி நீங்கள் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கிறதுக்கும் கூட இங்கே பவர் கொடுத்தாச்சு டேரக்ட் டு எனி அதர் பர்சன் ஆர் பர்சன்ஸ் வென் த வாரண்ட் இஸ் டேரக்டட் டு மோர் ஆஃபீஸர்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வாரண்ட்டு கொடுக்கப்பட்டால் என்ன செய்யணுன்னா யார் வேணாலும் செய்யலாம் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை ஆல் ஆர் பை எனி ஒன் ஆஃப் தம் ஆர் மோர் ஆஃப் தம் ஒருத்தரோ அதுக்கு மேற்பட்டவங்களோ யார் வேணாலும் செய்யலை இப்போ ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆள் கையில் கிடச்சான்னா அவங்க கொண்டு வரலாம் வாரன் மே பி டேரக்டட் டு எனி பர்சன் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் மே டேரக்ட் எ வாரண்ட் டு எனி பர்சன் வித் ஹிஸ் லோக்கல் ஜெரிஸ்டிக்ஷன் ஃபார் த அரஸ்ட் ஆஃப் எனி எஸ்கேப்டு கன்விக்ட் ஆர் ப்ரக்ளைம்டு அஃபண்டர் யாருக்கு வேணாலும் ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணலாம் அவன் ப்ரொக்ளைம்டு அவண்டர் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு எஸ்கேப்டு கன்விக்ட் ஆர் ப்ரக்ளைம் அஃபண்டர் ஆர் எனி பர்சன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் எவேடிங் அரெஸ்ட் ஒரு நான் வெயிலபிள் அஃபென்ஸ் எழுதியிருக்க செய்திருக்காரு அரெஸ்ட்டுக்கு அவரை பிடிக்க முடியலை நீங்கள் பிடிச்சி தாங்கன்னு வேற ஒரு ஆளை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜில் ஒரு ஆளை பிடிச்சி இவன் அந்த ஊருக்காரன் அவன் எப்போ வந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுவான் அவன்கிட்ட சொன்னால் ஆளை கொண்டு வந்துடுவான்னா அவனுக்கு கூட ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ள பவர் அங்கே கொடுத்துருக்காங்க மே டைரக்டியா வாரண்ட் டு எனி பர்சன் வித் ஹிஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அவரோட ஜூரிஸ்டிக்ஷன் இப்போ போலீஸ்கார் போய் வீடை தேடி பார்க்கையில அவன் ஓடி ஒழிஞ்சுக்கிடுதான் அப்படின்னா இப்போ லோக்கலில் இருக்க வில்லேஜ் ஆஃபீஸர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரே ஆஃபீஸருக்கு ஒரு ஆர்டரு வாரண்ட்டு அவனை பிடிச்சி கொண்டு வா இதை யார் கொடுக்கலாங்கத ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் மேஜிஸ்ட்ரேட்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸும் அப்படின்னு ஒரு ஆட் கண்டிஷன் ரெண்டாவது எஸ்கேப்டு கன்விக்ட் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அல்லது அண்ட் அக்யூஸ்டு நான் நான்பெயலபிள் அஃபென்ஸை செய்துட்டு அரஸ்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரெண்டாவது சப்செக்ஷன் டூவில் Such person shall acknowledge in writing the receipt of the warrant. இது யாருக்கு போச்சா அவர் shall execute it if the person enters in any land or any property under his charge. அவர் ஏரியாவுக்குள்ளே வந்தார்னா அதை பிடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ village officer எழுதி கொடுத்துருக்கோம் அந்த வில்லேஜுக்குள்ளே வந்தார்னா அவர் பிடிச்சு கொடுக்கணும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுது சப்செக்ஷன் த்ரீ எ பர்சன் அகெயின்ஸ் சச் வாரண்ட் இஸ் இஷ்யூட் ஹீ ஷேல் மேட் ஓவர் வித் அ வாரண்ட் டு தே நியரஸ்ட் பர்சன் ஹூ ஷேல் காஸ் டு பி டேக்கன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் இப்போ இந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க வில்லேஜ் ஆஃபீஸர் அந்த ஊருக்குள்ளே அந்த ஆள் வரையில் பிடிச்சிட்டாருன்னா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அவங்க கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் கொண்டு போய் கொடுக்கணும் அன்லஸ் செக்யூரிட்டி ஸ்டேக்கன் அண்டர் செக்ஷன் செவன்ட்டி ஒன் அந்த ஆர்டர் கொடுக்கும்போதே வாரண்ட்டு கொடுக்கும்போதே அந்த ஆளை கிடைச்சாச்சுன்னா பெயில் பாண்டு வாங்கிட்டு நீங்கள் அவனை ஷூரிட்டியை கையெழுத்து வாங்கிட்டு அவனை வெளியே விடுங்க இத்தனாந்தேதி கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கன்னு ஒரு ஆர்டரும் கூட அரெஸ்ட் வாரண்ட்டு கூட வந்திருந்தால் பெயிலை வாங்கிட்டு விட்டுருக்கலாம் அப்படி பெயில் பாண்டு கிடைக்கல இப்படி மாதிரி செக்யூரிட்டி வாங்குறதுக்கு கோர்ட்டு சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுன்னா அவங்கள கொண்டு போய் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அடுத்தது எழுபத்தி நாலு வாரண்ட்டு டேரக்டர் டு போலீஸ் ஆஃபீஸர் எ வாரண்ட் டேரக்டர் டு எனி போலீஸ் ஆஃபீஸர் மே ஆல்சோ பி எக்ஸிக்யூட்டட் பை எனி அதர் போலீஸ் ஆஃபீஸர் ஹூஸ் நேம் இஸ் என்டாஸ்ட் அப் அண்ட் த வாரண்ட் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு வாரண்ட் கொடுத்துருக்கு அவருக்கு போக முடியலை இல்லை அந்த வாரண்ட் ஆள் இல்லை அல்லது வேற ஒரு ஆள்னால் அதை செய்யலான்னா அவர் என்ன செய்யலான்னா என்டாஸ் பண்ணி அடுத்த ஆள் கொடுக்கலாம் மேபி எக்ஸிக்யூட்டட் பை எனி அதர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பதிலாக வேறு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செய்யலாம் அவர் பேர் அதில் இந்த ஆள் என்டாஸ் பண்ணி கொடுக்கணும் யாருக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோ அவர் என்டாஸ் பண்ணி அடுத்த ஒரு பேரை எழுதி கொடுக்கணும் எழுபத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாரண்ட்டு அந்த அரெஸ்ட் பண்ணுதவன்ட்ட எதுக்காக இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு எதுக்காக அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுத அப்படின்னு சொல்லணும் வாரண்டை கையில் காட்டணும் எழுபத்தி ஆறு பர்சன் அரெஸ்டட் டு பி ப்ராட் பிஃபோர் கோர்ட் வித்தவுட் டிலே டிலே இல்லாமல் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அது போக ஜேர்னி டைம் வேணால் சேர்த்துக்கிடுங்க நீங்கள் கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத செக்ஷன் எழுபத்தாறு இது நம்ம அரஸ்ட்டை பற்றி படிக்கையிலையும் அங்கேயும் படித்தோம் இனி எழுபத்தி ஏழு வேறு ஆர் வாரண்ட் மேபி எக்ஸிக்யூட்டட் எங்கே இந்த வாரண்டா எக்ஸிக்யூட் பண்ணலான்னா ஆஃப் அரஸ்ட் மேபி எக்ஸிக்யூட்டட் அட் எனி பிளேஸ் இன் இண்டியா அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷனில் எங்கே போனாலும் நீங்கள் போய் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு வாரண்ட் ஃபார்வர்டட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அவுட் சைடு ஜூரிஸ்டிக்ஷன்

திருச்சி கோர்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டேரக்டிங் த வாரண்ட் டு போலீஸ் ஆஃபீஸர் வித்இன் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இருக்கிறதுக்குள்ள வாரண்ட்டு கொடுக்காம மே ஃபார்வர்ட் இட் பை போஸ்ட் ஆர் அதர்வைஸ் டு தி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிக் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வித்இன் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கலெக்டருக்கும் அல்லது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரன்டென்ட் போலீஸுக்கோ அல்லது கமிஷனராக போலீஸுக்கோ அதை அவங்க அனுப்பி கொடுக்கலாம் இப்போ சென்னை கோர்ட்டு திருச்சி கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கு திருச்சி கோர்ட்டு அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புக்கு பதிலாக நேரடியாக என்ன செய்திடலாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு இல்லாட்ட டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரன்டென்ட் போலீஸு அல்லது கமிஷனரா போலீஸு அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கலாம் அவங்க என்ன செய்வாங்க தேஷல் எண்ட் ஆஃப் த நேம் யாருக்கு அனுப்பி கொடுக்கணுமான்னு பார்த்து அவங்க அனுப்பி கொடுப்பாங்க சப்ஷெக்ஷன் டூல் என்ன சொல்லுவாங்க இதை அனுப்பி கொடுக்கும்போது இந்த கோர்ட்டு அனுப்பி கொடுக்கும்போது என்ன காரணத்துக்காக இந்த வாரண்ட்டு கொடுக்காங்கங்க இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் சென்னை கோர்ட்டு திருச்சிக்கு வாரண்ட்டு அனுப்பி கொடுக்காங்க அப்போ எந்த கேஸில் கொடுத்துருக்கோம் இது என்ன காரணத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லுதோம் என்ன அஃபென்ஸு இது எதுக்காகனு சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் அங்கே வேணுமோனா பெயிலில் விடலாம் அதுக்காக இந்த மேட்ரு ஷுட் பி சஃபிஷியன்ட் டு எனேபிள் த கோர்ட் ஆக்டிங் அண்டர் செக்ஷன் எயிட்டி ஒன் டு டிசைட் வெதர் பெயில் ஷுட் ஆர் ஷுட் நாட் பி கிவன் இப்போ விஷயத்த சொல்லியாச்சுன்னா அந்த கோர்ட் இப்போது சென்னையில் உள்ள கோர்ட்டு வாரண்ட் அனுப்பி கொடுத்துருக்காங்க திருச்சியில் திருச்சி கோர்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கும்போதே என்ன காரணங்களுக்காகனு சொல்லணும் திருச்சி கோர்ட்டு அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஆளை பிடிச்சி கொண்டு போய் எங்கே கொடுப்பாரு திருச்சி கோர்ட்டில் கொடுப்பாரு அப்போ திருச்சி கோர்ட்டே இது என்ன விஷயத்துக்காக இவரை பிடிச்சி வந்திருக்கான்னு பார்த்து திருச்சி கோர்ட்டே அவருக்கு பெயிலை கொடுத்து வேணுமானா போக சொல்லலாம் பாண்டு வாங்கிக்கோ பாண்டு வாங்கிட்டு அங்கே அவரை இந்த தேதிக்கு போக சொல்லுங்க மாதிரி ஆர்டர் கொடுக்கலாம் அதுக்கான இன்ஃபர்மேஷனை

ஆர் டு ஏ போலீஸ் ஆஃபீஸர் நாட் புல்யூ த ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் ஆஃப் ஏ சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு எக்ஸிகூஷன் வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது அதே உதாரண இடத்துக்கள்னா இப்போது சென்னையில் உள்ளது வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஜூரிஸ்டேஷனையும் தாண்டி வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஜூரிஸ்டேஷனுக்கு போனார்னா அங்கே இவர் என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட அவர் என்டாஸ்மெண்ட் வாங்கணும் அல்லது போலீஸ் ஆஃபீஸர் நாட் புல்லோ பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் சென்னையிலேருந்து ஒரு வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க அக்யூஸ்டு பாண்டிச்சேரில் இருக்கார் தெரியுது இவங்க என்ன செய்யணும்னா போய் பாண்டிச்சேரில் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அந்த வாரண்ட்டில் எண்டாஸ்மெண்ட் வாங்கணும் அல்லது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஓம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ள ஒரு ஆளை எடுக்க போகிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியணுங்க அதனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு எண்டாஸ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத எழுபத்தி ஒம்போதில் ச சப் சப் ரூல் ஒன்றில் சொல் சப் செக்ஷன் ஒன்றில் சொல்லுவாங்க ரெண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா சச் மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆஃபீஸர் ஷேல் என்டாஸ் ஹீஸ் நேம் தேரின் அண்ட் சச் என்டாஸ்மெண்ட் ஷேல் பி சஃபிஷியன்ட் அத்தாரிட்டி டு த போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்டாஸ்மெண்ட்னாருன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அத்தாரிட்டி வருது அந்த இப்போ இங்கேருந்து பாண்டிச்சேரி போனவர் பாண்டிச்சேரியில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர்கிட்ட இப்படி என்டாஸ்மெண்ட் வாங்கணும் அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் அந்த ஸ்டேஷன் ஹெட்டாக இருக்காரோ போலீஸ் ஸ்டேஷன் ஹெட்டில் அவர் என்டாஸ்மெண்ட் வாங்கணும் த லோக்கல் போலீஸ் ஷேல் இஃப் ஸோ ரிகர்டு அசிஸ்ட் ஆஃபீஸ் அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஆளை பிடிக்க போயிருக்காங்க அங்கே பாண்டிச்சேரி கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அல்லது பாண்டிச்சேரியில் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து வாங்கணும் என்டாஸ்மெண்ட்டு வாங்கணும் அவங்களுக்கு பவர் வருது லோக்கலா போலீஸு ஷேல் அசிஸ்ட் தி ஆஃபீஸர் லோக்கல் போலீஸு உதவி அதை ரெண்டில் சொல்லிட்டு மூணில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் செய்தால் டிலே வரும் அதுங்களாம் ஓடி போயிடுவான்னு தெரிஞ்சால் ஒன்று வேண்டாம் நீயே போய் பிடிச்சிருன்னு இஃப் த போலீஸ் ஆஃபீஸர் ஆஸ் ரீசன்ட் டு பிலேவ் டிலே அக்கேஷன் பை அப்டைனிங் என்டாஸ்மெண்ட் மாஜிஸ்ட்ரேட்டை போனோம் அவ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போனோம் இதெல்லாம் வந்ததுனால் ப்ரிவென்ட் தி எக்ஸிக்யூஷன் அந்த அரெஸ்ட் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்குறதுக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காருங்கவும் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் அவன் எங்கேயோ ஓடி போயிடுவான் அதனால் என்ன செய்யணும் இப்படி வேணுமானா மே எக்ஸிக்யூட் த சேம் வித்வுட் சன்ஜி என்டாஸ்மெண்ட் அவரோட ஜோரிஸ்டிஷன் இல்லைனாலும் நீயே போய் நேரடியாக போய் ஆளை பிடிச்சி கொண்டு வாங்க தான் சப் செக்ஷன் த்ரீயில் சொல்லிட்டாங்க ஒன்றில் சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே போங்க அவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்குங்க கையெழுத்து வாங்கினா தான் உங்களுக்கு பவர் வருதுன்னு ரெண்டுலேன்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெண்டுலேன்னு சொல்லிவிட்டு மூணாவதுல இப்போ இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்கும் போது அது அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவர் தப்பிச்சு போயிருவாருன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்களே போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கணும் எண்பது ப்ரொசீஜர் ஆன் பர்சன் போர்ஷன் அகெயின்ஸ்டு ஹும் வாரண்டிஸ் இஷ்யூடு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்க ஆளை பிடிச்சிட்டோன்னா இஷ்யூவிங் கோர்ட்டு வித்தின் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு நேராக கொண்டு போங்க அல்லது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ இவர்கிட்டயோ கொண்டு போங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் ஹூஸ் ஜூரிஸ்டிக்ஷன் த அரெஸ்ட் வாஸ் மேட் இப்போ பாண்டிச்சேரியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இருந்து முப்பது கிலோமீட்டரை தாண்டி இருக்குது இஷ்யூயிங் வாரண்ட் இஷ்யூவிங் கோர்ட்டு கொண்டு வர முடியாதுன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்கிட்டையோ கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து எண்பத்தி ஒன்றில் அங்கே ப்ரொசீஜரை சொல்லுவாங்க இவங்ககிட்ட போனால் என்ன செய்யணும் த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டிப்டி டிஸ்டிக் சூப்ரண்டாக போலீஸு ஷேர் த பர்சன் அரஸ்டட் அப்பியர்ஸ் டு பி இந்த பர்சன் இன்டென்டட் டைரக்ட் இஸ் ரிமூவல் இன் கஸ்டடி டு சச் கோர்ட் அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்காங்க அப்போ அவங்க முன்னால் நிறுத்திட்டு இவங்க கோர்ட்டு அவர் ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போங்க அது பெயிலபுளாக இருந்தால் பெயிலு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அங்கேயே பெயிலை கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பெயில் பாண்டை எந்த கோர்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை அது பெயிலபிள் இல்லை நான் பெயிலபிள் ஒன் அப்போ என்ன செய்வாங்க ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ செஷன்ஸ் ஜட்ஜு இருக்காங்கன்னா அவங்க முன்னால் கொண்டு போய் நிறுத்திடணும் அவங்க பார்த்துட்டு இது பெயில் கொடுக்கணுமா வேண்டாமா என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குங்க இந்த குற்றத்திற்காக பிடிக்குன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ செஷன்ஸ் முன்னாலேயோ கொண்டு போய் நிறுத்துனா அவங்க முடிவு பண்ணுவாங்க பெயில் எடுக்கணுமா இல்லை இந்த ஆளை கஸ்டடியில் கொடுத்து விடணுமாங்க தான் கொடுப்பாங்க அடுத்தது அடுத்த பார்ட்டு ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்டு இது அடுத்த செஷனில் பார்க்கலாம்